இது ஆசீர்வதிக்கிற கண்மலை, இது தாகம் தீர்த்துடும். ஆமீன். உன் தாகத்தை இந்த கண்மலை தீர்த்துடும். இந்த கண்மலை உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துடும். அந்த இடத்துல அவ்வளோ ஒரு முறுமுறுப்பு, அவ்வளோ ஒரு சண்டை, அவ்வளோ ஒரு வேதனை. இந்த கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்தது. எல்லாரும் தண்ணி குடிக்க போயிட்டாங்க. எல்லாரும் அந்த கண்மலை தண்ணீரில் குளிக்க போயிட்டாங்க. எல்லா குழந்தைகளும் விளையாட போயிடுச்சுது. ஆடு மாடுகள் நிம்மதியாக தண்ணீரை குடிச்சிட்டு அதுங்க சந்தோஷமாய் சத்தமிடுது. ஆண்டவருடைய கண்மலை ஆசீர்வாதம் பெறப்பட்டுட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான முறுமுறுப்புகளும் தோல்விகளும் நிந்தனைகளும் அவமானங்களையும் இந்த கண்மலை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஜஸ்ட் அவர் தன்னுடைய அபிஷேகத்தை நம்ம மேலே அனுப்புவார், தன்னுடைய வார்த்தையை அனுப்புவார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புவார். நாம் பார்க்க வேண்டியது என்னுடைய கண்மலை ஆசீர்வதிக்கும் கண்மலை.